காங்கியின் சின்ன நண்பர்களுக்கும் வணக்கம். 17 நூற்றாண்டில் வாழ்ந்த வீரத்தில் மிகச்சிறந்த ஒரு நபரை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 14 நூற்றாண்டில் தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் தன்னோட ஆதிக்கத்தை ரொம்பவே அதிகப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட முக்காவாசி இந்தியாவை வந்து தங்களோட வசப்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் நாம் சொல்லணும். அந்த ஒரு சூழலில் பல இந்திய மன்னர்கள் வந்து அவங்கள எதிர்த்து போரிட்டு வீரமரணம் அடைகிறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், பூலித்தேவன் மற்றும் வேலுநாச்சி அம்மையார் இவங்கள மாதிரி மன்னர்களும் அவங்களை எதிர்த்து போரிட்டு வீரமரணம் அடைஞ்சாங்கிறதுக்கு பல சான்றுகள் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த வரிசையில் வர்றவர் தான் தீரன் சின்னமலை அவர்கள். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காணொலி இதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்த கடையெழு வள்ளல்களாகட்டும், இப்போ நான் சொன்ன நான்கு மன்னர்களாகட்டும், அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு வந்து எங்கே வேணாலும் நமக்கு வந்து கிடைக்குது. ஆனால் 1756 பிறந்த நம்ம தீரன் சின்னமலை அவரோட வாழ்க்கை குறிப்பு வந்து எந்த ஒரு குறிப்பிலையுமே அதிகமாக இடம்பெறலை. ஆங்கிலேயர்களே வந்து திட்டமிட்டு மறைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நாம் இதை சொல்லணும். ஏன்னா 1949 புலவர் குழந்தை அவர்கள் வெளியிட்ட நூல் மூலமாக தான் வந்து தீரன் சின்னமலை அவர்களோட வாழ்க்கை வரலாறு வந்து நமக்கு தெரிய வந்தது. அவரும் பார்த்திங்கன்னா பல நாட்டுப்புற பாடல்கள்லையும் திப்பு சுல்தானோட வாழ்க்கை குறிப்பிலிருந்து எடுத்த சில துணுக்குகளை வச்சு தான் வந்து தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. அது வரைக்கும் தீரன் சின்னமலையை பற்றி உண்மையான வாழ்க்கை வரலாறு யாருக்குமே தெரியலை. இதை வந்து திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறுன்னு தான் நம்ம சொல்லணும். மேலும் அவர் வாழ்க்கை வரலாறு அவர் புத்தகத்திலிருந்து எடுத்த சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவர் வந்து பிறந்தது பார்த்திங்கன்னா சென்னிமலைக்கு பக்கத்தில் உள்ள மேலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நமது தீரன் சின்னமலை பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா பேர் பார்த்திங்கன்னா ரத்தனசாமி கவுண்டர், அவங்க அம்மா பேர் பெரியாத்தாள். அவரோட இயர் பெயர் வந்து தீர்த்தகிரி. தன்னோட இளம் வயதிலேயே வால் பயிற்சி, தடிவரிசை, சிலம்பாட்டம், வர்மக்கலை அப்படின்னு பல வீர விளையாட்டுகளில் வந்து கைதேர்ந்தவராக இருக்கார். அவர் தான் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சக நண்பர்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்து ஒரு போர் வீரர்களாக தயார் செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாட போகிறது. அப்படி வேட்டையாடிட்டு திரும்பி ஒரு டைம் வர்றப்போ என்னாகுதுன்னா, அவர் வர்ற வழியில் பார்க்குறாரு சில நபர்கள் வந்து மக்கள்கிட்டருந்து பணம் வசூலிக்கிறாங்க. இதை பார்த்த தீரன் சின்னமலை வந்து ரொம்பவே கோவம் அடைஞ்சிடறாரு. கோவப்பட்டு போய் கேட்குறாரு, யார் நீங்கள், எதுக்காக வந்து பணம் வசூலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே அங்கேருந்து சிப்பாய்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மைசூர் அரண்மனையை சேர்ந்த சிப்பாய்கள், உங்கள் கொங்கு தேசம் வந்து எங்களோட கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்குது, ஸோ நீங்கள் எங்களுக்கு வந்து வரி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம தீரன் சின்னமலை சொல்கிறாரு, வரியா, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு வரி கட்டணும், நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எதுக்காக உங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே அந்த சிப்பாயில் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி வரி கட்ட மறுத்தீங்கன்னா பெரிய படையே வரும், வந்து உங்களை போருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் இருந்த வரி பணத்தை எடுத்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து தானம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு நம்ம சின்னமலை. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த படை தளபதி பாதி சொல்கிறாரு, உங்கள் மன்னர் ஹைதரலியிடம் போய் சொல், சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவே ஒரு சின்னமலை உள்ளான், அவன் தான் உங்களது வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டான் என்று போய் சொல் அப்படின்னு சொல்லி வீரமாக சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி புத்துணர்ச்சி ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவர் பின்னாடி நிற்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இளைஞர்கள் எல்லாமே. ஸோ உடனே என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்க இளைஞர்கள் எல்லாத்துக்குமே வந்து போர் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு படைக்கு தேவையான மக்களை வந்து தயார் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு சின்னமலை அவரோட பகுதியான நம்ம கொங்கு பகுதியில். அது மட்டும் இல்லாமல் கொங்கு பகுதியை மொத்தமாக வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துடுறாரு. மொத்த கொங்கு பகுதியும் வந்து தீரன் சின்னமலையோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. இந்த வீர செயலையெல்லாம் கேட்டுட்டு இந்த திப்பு சுல்தான், அதாவது வந்து ஹைதர் அலி மறைவுக்கு அப்புறம் திப்பு சுல்தான் வந்து மைசூர் அரண்மனையோட மன்னராக பொறுப்பேற்கிறாரு. இந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே தீரன் சின்னமலைக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து அடிபணிஞ்சு போக மாட்டேன், எனக்கு வந்து படைக்கு உதவிக்கு நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்புகிறாரு. உடனே இவரும் வந்து சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு போய் அவரோட
படைகளுக்கு பழைய தளபதியாக செயல்பட்டு பல போர்களில் வெற்றி காண்கிறாங்க. திப்பு சுல்தான் ஒரு போரில் வீரமரணம் அடைஞ்சதையும் அடுத்து வந்து ஆங்கிலேயர்கள் கூடி தன்னோட நாடாக தான் இருக்குன்னு உணர்ந்துக்கிட்ட நம்ம சின்னமலை வந்து கொங்கு பகுதிக்கு திரும்பி வந்துடுறாரு. இங்கே வந்து சங்ககிரியை தன்னோட கோட்டையை அறிவித்து அங்கே இருந்து பல ஊரில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி தன்னோட படைக்கு தேவையான அனைத்து சிப்பாய்களும் எல்லா ஒரு வீரர்களையும் ரெடி பண்ணுறாரு. மேலும் பார்த்திங்கன்னா தனக்கு சொந்தமான சிவனமலை பக்கத்தில் இருக்கிற பட்டாளிங்கிற இடத்துல வந்து ஆயுத கிடங்கு மற்றும் போர்பயிற்சிக்கு உண்டான எல்லா இடத்தையும் அமைச்சு அங்கே வந்து போர்பயிற்சிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போது மொத்த கொங்கு தேசமும் வந்து தீரன் சின்னமலை அவரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ எப்படியாவது அவரை வீழ்த்தணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆங்கிலேயர்கள் வந்து படையெடுத்து வர்றாங்க. மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு தளபதி தான் வந்து படையை முன்னெடுத்துட்டு வர்றாரு. முதல் போரில் வர்றாங்க, தோற்று போயிடுறாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து குதிரைப்படை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை ஒரு 10,000 குதிரைகளை அதிகமாக எடுத்துகிட்டு மேக்ஸ்வெல் போருக்கு வர்றாரு. இதை பார்த்த மக்கள் கொஞ்சம் ஒரு பின்னடைவு மாதிரி ஆயிடுது. உடனே என்ன சொல்கிறாருன்னு, நீங்கள் யாரும் வர வேண்டாம், நான் மட்டும் போகிறேன்னு சொல்லி ஒரு தனி ஆளாக போய் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட போனார் அப்படிங்கிற ஒரு வரலாறு மட்டும் இல்லாமல் போகிறப்போ இவர் கையில் இருந்த நாட்டு வெடிகுண்டை வந்து வீசிட்டே போகிறாரு. இதை இந்த சத்தத்தை கேட்ட குதிரைகள் எல்லாமே வந்து செதறி ஓடிடுது. எங்கே இருந்துச்சுன்னு கூட தெரியாமல் சூரியன் பட்ட பனித்துளி போல் எல்லாம் எங்கே இருந்துச்சுனே தெரியாமல் போயிடுது. அந்த ஒரு பெரிய வரலாறே வந்து வீரன் சின்னமலை அவர்களுக்கு இன்னொரு கூடுதல் பலத்தை கொடுத்தது, அவங்களோட படைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையும் கொடுத்துச்சு. அந்த போர்லேயும் வெற்றி கண்டுறாங்க. கடைசியாக மூணாவதாக போரில் வந்து நேருக்கு நேர் மேக்ஸ்வெல்லும் நம்ம தீரன் சின்னமலையரும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அப்போது தன்னோட வாலில் மேக்ஸ்வெல்லோட தலையை வந்து துண்டாக வெட்டிடுறாரு. அவரோட தலை அப்படியே மண்ணில் உருண்டு ஓடுது. இதை பார்த்த படை உற்சாகமாகி இருக்கிற எதிரி படைகளான ஆங்கிலேயர் படையை வந்து வீழ்த்திடுறாங்க. அந்த தலையை எடுத்துகிட்டு வந்து மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொங்கு தேசம் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி வாங்க, அப்போ தான் வந்து தீரன் சின்னமலை எதிர்த்து ஆங்கிலேயருக்கு என்ன நிலைமை ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிடுறாருக்கு நல்ல படை வீரர்கள். அவங்களும் அதே மாதிரி செய்கிறாங்க. இந்த நிகழ்வை கேட்ட ஆங்கிலேயர்கள் வந்து அதிர்ந்து போயிடுறாங்க. என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் யோசிக்கிறப்ப தான் வந்து சரி ஒரு வீரங்கி படையை வந்து தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க வந்து இங்கே கொங்கு நாட்டிலே வந்து 36 வீரங்கியை வந்து தயாரித்து தீரன் சின்னமலைக்கு எதிராக வந்து படையெடுத்து வர போகிறாங்க அப்படிங்கிறது வேலப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தீரன் சின்னமலை வந்து பழனி பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து தலைமறைவாயிடுறாரு. அவர் என்னதான் தலைமறைவாயினாலும் அவரை தொடர்ந்து அவரை பற்றி தகவலை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஆங்கிலேயர் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா வந்து எந்த நிலையிலும் வந்து நமக்கு ஆபத்தாக முடியக்கூடிய சின்னமலை அப்படிங்கிறத ரொம்பவே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ எப்போ சமயம் வரும் காத்துட்டு இருந்த நம்ம ஆங்கிலேயருக்கு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலையோட சமையல்காரன் நல்லப்பன் அப்படிங்கிற வந்து தங்களோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தீரன் சின்னமலையோடைய இடத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சுற்றி வளைச்சிட்றாங்க. தீரன் சின்னமலை மற்றும் அவர் சகோதரர்கள் எல்லாத்தையுமே வந்து ஜூலை 31, 1805 வந்து சங்ககிரியில் வந்து தூக்கிலிட்டுறாங்க. ஒரு வீரத்தால் வீழ்த்த முடியாத ஒரு காரணத்தினால சூழ்ச்சியால் தான் வீழ்த்துறாங்க. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வீரர் தான் வந்து தீரன் சின்னமலை. இவர் மட்டும் இல்லை, இன்னும் வந்து மறைக்கப்பட்ட ஆங்கிலேயர்களால் வந்து செய்தியாக்கப்படாமல் பல வீரர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான செய்திகளை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது தமிழர்களாலேயே நம்மளுடைய தலையாய கடமை. நம்ம அந்த பணியை தொடர்ந்து செய்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காங்கேயன் காணொலியுடன். ஜெய்ஹிந்த். நன்றி. வணக்கம்.